Good morning friends. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை ரவை, பாசிப்பருப்பு, மிளகு ஜீரகம், இஞ்சி, முந்திரி. இங்கே கோதுமை 1 கப் வச்சுருக்கேன். இதில் பாசிப்பருப்பு 1/2 கப் வச்சுருக்கேன், 1 கா பங்கு. மிளகு ஜீரகம் தட்டி நுணுக்கியிருக்கேன், இஞ்சி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், முந்திரி எடுத்திருக்கேன். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். கோதுமை ரவை பொங்கல் தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை ரவை, பாசிப்பருப்பு, மிளகு ஜீரகம், இஞ்சி, முந்திரி. இங்கே கோதுமை 1 கப் வச்சுருக்கேன். இதில் பாசிப்பருப்பு 1/2 கப் வச்சுருக்கேன், 1 கா பங்கு. மிளகு ஜீரகம் தட்டி நுணுக்கியிருக்கேன், இஞ்சி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், முந்திரி எடுத்திருக்கேன். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். கோதுமை ரவை பொங்கல் தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் குக்கரில் நல்லா நெய் விட்டுட்டேன். இப்போ வந்து நான் அதில் என்னென்ன தாளிக்க போகிறேங்கிறத சொல்கிறேன். மிளகு ஜீரகம் சேர்க்க போகிறேன் நான் ஃபஸ்ட்டு. மிளகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்ச முந்திரியுமே சேர்த்துடலாம். மிளகு ஜீரகம் பொரிகிற வாசம் நல்லா வருது. இப்போ இஞ்சியுமே நீங்கள் சேர்த்துடலாம். இது ரெண்டையுமே நல்லா, இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமையும் கோதுமை ரவையும் பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். நான் கோதுமை ரவையும் பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டேங்க. இதில் வந்து தண்ணியுமே நான் ஆட் பண்ணிட்டேன். 1 கப்பு நம்ம கோதுமை ரவை எடுத்தோன்னா இதில் ஒரு 5 கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதி வந்தோன்னா உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா நெய் விட்டு இறக்கிடலாம். இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாப்பிடாதவங்க கூட நல்லாவே சாப்பிடுவாங்க. கோதுமை ரவைனா குழந்தைங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் இருக்காது, உப்புமாலாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த பொங்கல் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதி வந்துட்டுருக்கு. இதில் நான் 1 ஸ்பூன் இப்போ திருப்பி ஆட் பண்ணியிருக்கேன் நெய். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் கருவேப்பிலை இருந்ததுன்னா நல்லாவே கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இங்கே எனக்கு கிடைக்கல கருவேப்பிலை, நீங்கள் கிடச்சிதுன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கரை மூட போகிறேன். மூடிட்டு ஒரு விசில் வந்தோம்னா குறைச்சி வச்சு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ண போகிறேன். பொங்கல் இந்த சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி. இது 5 வச்சு ஒரு டேஸ்டியான சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு நான் அரைச்சிட்டு காட்டுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கோதுமை ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் சட்னியுமே ரெடி ஆயிடுச்சு. காலையில் இதோட ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் இருக்க முடியாது. சுட சுட கம கம கோதுமை ரவை பொங்கல் சட்னியோட ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 20 மினிட்ஸில் ஈஸியாக செய்கிற ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.